வணக்கம், இது நிச்சக்கன். பொதுவாகவே நம் மத்தியில் புழக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை அல்லது விடயத்தை அதன் தேவைப்பாடு முடிந்ததும் வீசியறிந்து விடுவோம். அதனை கவனமாக வைத்திருக்க வேண்டும் என கருதினார். ஆவண காப்பகத்தில் வைத்திருப்போம். இந்த விடயங்கள் நாம் நாளாந்தும் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மாத்திரமானவை அல்ல. அரசியல், பொருளாதாரம், சமூக விழுமியங்கள் என அனைத்திற்கும் பொருந்தக்கூடியவை. இந்த பின்னணியில் ஈழத்தமிழர் மத்தியில் தமிழீழ விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அரசியல் பேரியக்கத்தை வைத்து பார்க்கலாம். இந்த பேரியக்கத்தின் நோக்கம் என்னவாக இருந்ததெனின், விடுதலை புலிகள் ஆயுதம் வழியாக முன்வைத்த தமிழர்களுக்கான சுயநிர்ணய கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பானது உலகம் முன்வைக்கும் ஜனநாயக விழுமியங்களின் ஊடாக கொண்டு செல்வதே அதுவாகும். இந்த கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 மே மாதம் வரை கை கொண்டிருந்தது. அதன் பின்னர் தன் நோக்கத்திலிருந்து விலகி புலிகளின் கோரிக்கை வேறு, தமது கோரிக்கை வேறு என பொதுவெளியில் அறிவித்தது. எனவே 2001 ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் முதல் தசாப்தத்தை கடக்கும் முன்பே தன் நோக்கத்தை கைவிட்டது. அதன் 2வது தசாப்தத்திற்குள் என்ன செய்ய வேண்டியவற்றை செய்ததா என்பதை இவ்விடயத்தில் பதிவு செய்யலாம். தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விலகி நடந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளின் மௌனிப்பிற்கு பின்னரான தமிழ் தேசிய அரசியலின் முழு கட்டுமானத்தையும் தாங்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு ரசம்மந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கே இருந்தது. இறுதி போரின் போது இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீதும், சரணடைந்த போராளிகள் மீதும் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள், சரணடைந்தவர்களை காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், கொன்றொழிக்கப்பட்ட தமிழ் மக்கள் குற்றங்களுக்கான தண்டனை, இந்த அநீதிகளுக்கான நீதி, தமிழர் தாயக பகுதிகளின் மீள்கட்டமைப்பு, சுயநிர்ணய மீட்புக்கான அரசியல் போராட்டம் என பல விடயங்களை கையாள வேண்டிய பொறுப்பு கூட்டமைப்பிற்கு இருந்தது. ஆனால் இவற்றில் எதனையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் செய்யவில்லை. தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட குற்றங்களுக்கான சர்வதேச பொறிமுறையிலிருந்து இலங்கை அரசை காப்பாற்றியதை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதனையும் செய்யவில்லை. வெகுஜன அரசியல் மயப்படுத்தலை கூட செய்யவில்லை. போருக்கு பின்னரான தமிழ் தேசிய அரசியல் இயக்கம் என்பது மீளவும் முதலிலிருந்து கட்டமைக்கப்பட வேண்டியதிருந்தது. முழுக்க முழுக்க மக்களால் நிரம்ப பெற்ற வெகுஜன அரசியல் இயக்கமாக அது மாற வேண்டிய தேவையும் இருந்தது. இதனை செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழர்களின் ஏக பிரதிநிதிகளாக தம்மை பிரகடனம் செய்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கே இருந்தது. ஆனால் மக்களை அரசியல் மயப்படுத்தும் வேலை திட்டங்கள் எவையுமே நடைபெறவில்லை. மாறாக அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களுக்கு யாரையெல்லாம் உள்ளிர்த்து கொள்ளலாம் என்கின்ற வாக்கு அரசியல் வியாபாரத்தையே இந்த இயக்கம் மேற்கொண்டது. யாரை உள்ளே வைத்துக் கொள்வது, யாரை வெளியே அனுப்புவது என்பதற்கான சதிகளில் தன் காலத்தை செலவிட்டது. மக்கள் சுயமாக கிளர்ந்தெழுந்து தம் அரசியல் உரிமையை உலகில் முன்வைத்த போதெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது அதிலிருந்து விலகி நின்று வேடிக்கை பார்த்தது. மக்களின் போராட்டங்களை கண்டுகொள்ளவில்லை. தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட அநீதிகளுக்கும் அபகரிப்புகளுக்கும் எதிராக மக்களை திரட்டு போராட வேண்டிய கூட்டு பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு இருந்தது. தம் வளமிகு நிலத்தை, வீடு வளவுகளை, சொத்துக்களை அரசிடமும் இராணுவத்தினரிடமும் இழந்த மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து பகுதிகளிலுமே போராட்டங்களை நடத்தினர். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தாமாக முன்வந்து இந்த போராட்டங்களை நடத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிலக்குடியிருப்பு மாதிரியான இடங்களில் வெற்றியையும் அடைந்தனர். மறுபுறத்தில் இறுதி போரின் போது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல வருடங்களாக தெருவில் அமர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். போராட தொடங்கிய காலத்திலிருந்து போராட்டக்காரர்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனார்கள். இந்த போராட்டங்கள் அனைத்திலும் பின்னாலும் பலமான அரசியல் சக்தியாக கூட்டமைப்பு இருக்க வேண்டும். இந்த போராட்டங்கள் நோக்கி கவனத்தை ஈர்க்க பாடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவற்றில் புகைப்படங்களை எடுக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதை தவிர வேறு எந்த விடயத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை காண முடியாதிருந்தது. ராஜதந்திர வெற்றி எதுவும் இல்லை. விடுதலை புலிகளுக்கு பின்னரான தமிழர்களை கையாள வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு இருந்தது, இந்தியாவிற்கும் இருந்தது. தெற்கில் தாம் விரும்பும் ஆட்சியை கொண்டு வரவும், விரும்பாதவர்களை வீட்டுக்கு அனுப்பவும் தமிழர்களது வாக்குகள் அவசியப்பட்டன. தமிழர்களின் ஒற்றை விரலில் தங்கியிருந்த இலங்கையின் அரசியல் தலைவிதியை தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை.
இந்திய தூதரகமும் அமெரிக்க தூதரகமும் சொல்வதை கேட்பது அதன்படி நடப்பதுதான் உச்சபட்ச ராஜதந்திரமாக இருந்தது. இனப்பிரச்சினை தீர்வு விடியம், தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டு அநீதிகளுக்கான நீதியை சர்வதேசத்திடம் கோரும் விடியம் உள்ளிட்ட அனைத்திலுமே இவ்வாறான தரப்பினர் என்ன செய்கின்றார்களோ அதனை நடைமுறைப்படுத்த உழைக்கும் கூட்டமாகவே கூட்டமைப்பினர் தொழிற்பட்டனர். ஐநாவும் அமெரிக்காவும் இலங்கையில் இனப்படுகொலை விசாரணை செய்யப்பட்டது என நிறைவேற்று சொன்ன போதும் இது உள்நாட்டு பிரச்சினை, கலப்பு நீதிமன்ற பொறிமுறையினூடாக நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என சொன்ன போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை ஆமோதித்து வரவேற்றது. எந்த நாடுகளிடமும் இதனை மறுத்து தமிழர்கள் எதிர்பார்க்கும் சரியான தீர்வை நீதியை ஓர் அறிக்கை வடிவிலாவது வெளிப்படுத்தவில்லை. இனப்படுகொலைக்கான நீதி கோரல் ஆவணப்படுத்தல் உலகில் இனப்படுகொலைக்குள்ளான எந்த இனத்திற்கும் நீதியான உடன்படிக்கையாக கிடைத்துவிடவில்லை. அவ் இனங்கள் தாம் பெற வேண்டிய நீதிக்கான பல தசாப்தங்களை போராட வேண்டியிருந்தது. தம் மீது நிகழ்த்தப்பட்டது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையே என நிரூபிக்க பல நூற்றாண்டுகளை தரவுகளை திரட்டி ஆவணப்படுத்த வேண்டியிருந்தது. தமிழர்கள் மத்தியில் பலமாடு அரசியல் இயக்கமாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு முன்னாலும் அவ்வாறானதொரு வேலை திட்டம் இருந்தது. கிராமத்திற்கு கிராமம் தம் தொண்டர்களை கொண்டிருக்கும் கூட்டமைப்பானது இவ்விடயத்தில் ஒரு துரும்பளவு கூட எதனையும் செய்யவில்லை. அமிர்தவம் அடைந்து மன்னாராயர் ராஜாப்பு யோசிப்பு அவர்கள் ஆற்றிய பணியளவுக்கு கூட கூட்டமைப்பினர் ஓர் அமைப்பாக எதனையும் செய்யவில்லை. ஆர்வமுள்ள தனிநபர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதனை விட அதிக பணிகளை செய்துள்ளமையையும் இவ்விடயத்தில் குறிப்பிடலாம். வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் எடுக்கவில்லை. 2009 போர் முடிவுக்கு வந்தபோது இனி நிமிரவே முடியாது என்றளவில் தமிழர்களது பொருளாதாரம் சிதைக்கப்பட்டது. மாற்று துணியை கூட பறித்து பின்னர்தான் போர் முனையிலிருந்து மக்கள் நலன்புரி நிலையங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஓரிரு ஆண்டுகள் நலன்புரி நிலையங்கள் என்ற பெயரிலான திறந்தவெளி சிறைக்குள் அடிமைகள் போல நடத்தப்பட்டார்கள். அதன் பின்னர் தம் சொந்த இடங்களில் குடியேற அனுமதிக்கப்பட்ட போதிலும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வழங்கிய வீட்டுத்திட்ட உதவிகளை தவிர வேறெந்த வாழ்வாதார பொருளாதார மீளெழுச்சிக்கான உதவிகளும் வழங்கப்படவில்லை. போர் இடம்பெற்ற பகுதிகளை முன்வைத்து அரசியல் நிகழ்ச்சி நிரலுடன் மாபெரும் அபிவிருத்திக்கான பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை மக்களை சென்றடைந்ததா என்பது குறித்து யாரேனும் கரிசனை கொள்ளவில்லை. மக்கள் தொடர்ந்தும் பொருளாதார பிடிமானத்திற்காக போராடி கொண்டே இருந்தனர், தொடர்ந்தும் போராடி கொண்டே இருக்கின்றனர். இந்த நிலையில் உணர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் தாயக பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்காக குறைந்தபட்சம் ஒரு நிதியத்தையாவது உருவாக்கியிருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு வழியில் தொண்டு நிறுவன பாணியிலாவது பொருளாதார மேம்பாட்டிற்கான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் அது குறித்து சிந்திக்க கூட கூட்டமைப்பினருக்கு நேரம் இருக்கவில்லை. தனக்கிருந்த பொறுப்பை தட்டி கழித்து போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழர் பகுதியில் திட்டமிட்ட ரீதியிலே கலாச்சார சிதைப்புகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ் இளைஞர்கள் இலக்கு வைத்து தொடங்கப்பட்ட போதைப்பொருள் பரப்பலானது தற்போது பாடசாலை மாணவர்கள் வரையில் விஸ்தரமடைந்திருக்கின்றது. தமிழ் தேசியம் வெறுமனவே சுயநிர்ணய கோரிக்கைகளுக்கான கோசம் மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தின் ஆன்மாவை சிதைக்கும் அத்தனை ஒடுக்குமுறைகளிடமிருந்து பாதுகாத்து திசை திருப்பப்படுவது, விசைப்படுத்துவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சொல்வதை கேட்கவும் அதன் வழி நடக்கவும் மக்கள் எப்போதும் தயாராகவிருக்கின்றனர். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கிருந்து சமூக பொறுப்பை கூட கவனியாது விட்டது. குழப்பங்கள் மட்டுமே மிச்சம். கடந்த 10 தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற தமிழர்களுக்கான அரசியல் இயக்கத்தினுள் நடந்தது ஒன்றையொன்றுதான். உள்ளீடு முரண்கள் தான் மீள மீள நடந்து கொண்டிருக்கின்றன. கூட்டமைப்பு தலைமையின் தான் தோண்டித்தனத்தை விமர்சித்து அதிலிருந்து விலகுவதற்கான முடிவுகள், உள்ளீட்டு விமர்சனங்கள், கட்சி ரீதியிலான பிளவுகள், கட்சி ரீதியான தன்னிச்சையான செயற்பாடுகளின ஆரோக்கியமற்றதொரு பாதையில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணித்து வந்தது. அந்த ஆரோக்கியமற்ற பயணத்தின் முடிவுதான் எவ்வித அரசியல் அதிகாரங்களுமற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கூட இணைந்து செயற்படாத முடியாத குழப்ப நிலையை அந்த பேரியத்தினுள் ஏற்படுத்தியிருக்கின்றது. நன்றி.